ஹலோ, வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் டப்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை, உலக மக்கள் தொகை 790 கோடி பேரில் ஒரு ஆளாக இருக்கக்கூடிய, அடிக்கடி உங்களை பேசியே சாவடிக்கிற என் கதையை தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இன்றைக்கி படம் போடாமல் இதை போடுறதுக்கு காரணம், தொடர்ந்து 3 படமாகவே காப்பிரைட் இஷ்யூஸஸ் நிறையா வந்துருச்சு. இன்றைக்கி போட போகிற படத்துலேயும் அதே கதை தான். ஏன் இந்த பாப்புலாரிட்டி பைத்தியமான யூடியூப் உயிரெடுக்கிறான்னு தெரியல. ஜான் ஏறனா முழம் சறுக்குது. சரி, சோதனையை சந்திச்சாதானே சாதனை. இப்போ மேட்டர் என்னென்னா, படம் போட முடியல. ஸோ ரொம்ப நாளாக என்ன பற்றின இன்ட்ரொடக்ஷன் வீடியோ போட சொல்லி என் ரத்தத்தின் ரத்தம், நாடி துடிப்பு, முதுகெலும்புன்னு முக்கியமான எந்த வார்த்தை வேணும்னா சொல்லலாம். அப்படிப்பட்ட உங்களில் சில பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சரி, வெட்டி முண்ட வீணா போன தண்டமாக தானே இருக்கும், பண்ணி விட்டுருவோமே அப்படின்றதுனால தான் பண்ணிட்டேன். இன்ட்ரொடக்ஷன் ஓகேவே 3 மணி நேரம் போடாதரா, நாட்சத்து இல்லாத நாட்டு நாயின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு நல்லாவே கேட்குது. ஸோ டைரெக்டாக டாப்பிக்குள்ளே போயிடுறேன். நம்மளை பற்றி நம்மளே சொன்னால் நல்லா இருக்காது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, பக்கத்தில் வேறு யாரும் இல்லை, நானே சொல்லிடுறேன். ஆரம்பிக்கலாமா? அந்த நாள் 4/6/1995, உலகத்தில் ஒரு சூனிய பொம்மை என்ட்ரியான நாள். அதாங்க நான் பிறந்த நாள். விழுப்புரம் மாவட்டத்திலே திரு எல் மார்க்கண்டேயன் எம் கஸ்தூரிக்கு பிறந்த மூத்த புள்ள தான் இந்த மகேஷ். அப்புறம் நமக்கு ஒரு தங்கச்சி, அதான் கொஞ்சம் நாளைக்கு முன்னால் கல்யாணம் ஆச்சுன்னு கூட சொன்னேன் இல்லையா. இது என்ன பார்த்தா பேசிக் இன்ஃபர்மேஷன். ப்ரொஃபஷனலாக சொல்லணும்னா 1ஆப்லேருந்து 5ஆப் வரைக்கும் ஒரு டொக்கு ஸ்கூலில் படித்தேன். அதுக்கப்புறம் என் அப்பா மார்க் இருக்கார் இல்லை, எடுத்ததும் ஆப்படிக்கிற மாதிரி பாய்ஸ் ஸ்கூலில் சேர்த்து விட்டாரு. இருக்கிற 4 திசையில் எந்த பக்கம் திரும்பினாலும் பசங்க தான், வாத்தி உட்பட. ஆனால் அதுலேயும் ஒரு நல்லது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா வாத்தி கூப்பிட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டினாலும் அவர்கிட்ட மட்டும் ஐயோ சார், அம்மா சார், வலிக்குது சார்னு ஆக்டிங்கை போட்டுட்டு கண்ணில் தண்ணியே வந்தாலும் பசங்க மட்டும் இருக்கிறதுனால கெத்தா கண்ணில் இருக்க தண்ணியை தொடச்சிட்டு அந்தால் அடிச்சது வலிக்கவே இல்லைடா இப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருந்த நாட்கள்லாம் வேற மாதிரி. ஆனாலும் கோயிலில் படிக்கலையேன்னு ஒரு சின்ன ஃபீலிங் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. இப்படி 12 வரைக்கும் வாழ்க்கை வெறுமையாக போக, அதுக்கப்புறமாச்சு அறிவு வந்து நல்ல காலேஜ் நல்ல டிபார்ட்மெண்ட்டில் சேரணுமா இல்லையா. ஆனால் நானும் கூறுகெட்ட குக்கர் மாதிரி கௌதம் வாசுதேவ் மேனன் படத்தை ரிப்பீட் மோடில் பார்த்துட்டு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் தான் கெத்துன்னு ஜாயின் பண்ணி அந்த 4 வருஷமும் பஞ்சத்தில் மாட்டின பச்சவந்தி மாதிரி ஆகிப்போச்சு நம்ம கதை. அப்புறம் எப்படியோ தத்து புத்துன்னு பிட்டெல்லாம் அடித்து ஆல் கிளியர் பண்ணி வெளியே வந்தா சொன்னானுங்க பாருங்க, நீ படித்த படிப்புக்கு மாச சம்பளம் 6500 வித் நோ பேட்டான்னு. கண்ணுங்கினலாம் இருட்டி போச்சு. இருந்தாலும் நம்ம விட்டுருவோமா? அதே இடத்துல நின்று அண்ணாமலை ரஜினி மாதிரி தொடையெல்லாம் தட்டி இனிமேல் எவனுக்கு கீழே கை கட்டி வேலை பார்க்க மாட்டேன்டா, சொந்த காலில் நின்று பிஸ்னஸ் பண்ணுவேன்னு சபதத்தை போட்டால் பிஸ்னஸ் பண்ணுற பிஸ்கோத்துக்கெல்லாம் சோறு கிடையாதுன்னு வீட்டில் சொல்லிட்டாங்க. பட் அப்பா நான் ஏதாவது பண்ணுவேன்ற கான்ஃபிடென்ட்டில் இருந்தார். கஷ்டப்பட்டு வளர்த்தாரே, அவருக்காகவாவது ஏதாவது ஒன்று பண்ணணும்னு படித்து முடிச்சுட்டு 2 வருஷம் அவரோட பிஸ்னஸ்க்கு ஹெல்ப்பாக இருந்தேன். ஆனால் நம்ம ஒரு ராசி இல்லாத ராக்கோழியாக இருப்போம் போல். நான் போனதும் பிஸ்னஸ் படுத்துருச்சு. உன்னை நம்பி பிஸ்னஸை கொடுத்ததுக்கு உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டடா தம்பின்னு என் அப்பா மனசுலேயே நினச்சிட்டு இருக்க, உதவி பண்ணலனாலும் பரவாயில்ல, உபத்திரம் பண்ணாமலாச்சு இருந்திருக்கலாமே அப்படின்னு எனக்கு ஒரு சங்கடமாகி போச்சு. சரி, அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கிறப்போ என்னோட காலேஜ் நண்பர் வாயாண்டா சென்னையில் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவோன்னு கூப்பிட்டாரு. ஃபேப்ரிகேஷன் பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதலீடெல்லாம் வேணும் இல்லையா, மொத்தம் 3 பேர் பார்ட்னராக சேர்ந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ற முடிவில் இருந்தோம். ஆல்ரெடி வீட்டில் பிஸ்னஸை படுக்க போட்டதுக்கு கொலகாண்டில் இருந்தாங்க. இப்போ திரும்பவும் நான் போய் ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், பணம் கொடுங்கன்னு கேட்டால் சோத்தில் விஷம் வச்சாலும் வச்சுருவாங்க. இது சரிப்பட்டு வராதரா தம்பின்னு நான் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு வீட்லேயே கேட்காம அங்கே எங்கேன்னு பணத்தை ரெடி பண்ணிட்டேன். என்ன மாதிரியே மீதி 2 பேரும் பணத்தை ரெடி பண்ணிட்டாங்க. 3 பேரோட பணத்தையும் முதலீடாக போட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிக்க எடுத்ததும் டாப்பு டக்கராக போயிட்டுருக்கு கம்பெனி. என்னடா இது, நம்மளாக இருந்தால் அப்படி நடக்காது அப்படின்னு எனக்கே ஒரு ஆச்சரியனா பார்த்துக்கோங்களேன். 2 வருஷம் பிஸ்னஸ் தீயா போச்சு. இப்படியே செட்டில் ஆகிடலான்டா, ஒரு வழியாக வாழ்க்கை பாதை நமக்கு அமைஞ்சு போச்சு அப்படின்ற மெதப்பில் நான் இருக்கிறப்ப தான் வந்து நின்றுச்சு கோ கொரோனா கோ. இதால் உலகமே ஆடி போச்சு. உலகத்தில் ஒரு தூசியாக இருக்க ஏன் கம்பெனி ஆடி போகாதா என்ன? சரி, 21 நாள் தானே ஊரடங்கு, அதுக்கப்புறம் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி ஒரு மாதிரி சமாளிச்சுக்கலான்னு நினச்சா இந்த கொரோனா விடாத கருப்பு மாதிரி துரத்துக்கிட்டே வருது. லாக்டவுனும் நீண்டுக்கிட்டே போகுது. எதுவுமே பண்ண முடியாமல் அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் மைண்ட் எல்லாம் பிளாங்க் ஆகி போச்சு. வீட்டில் வேற தம்பி செலவுக்கு காசு கொடுப்பா காசு கொடுப்பான்னு கேட்டு அறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் நான் சென்னையில் கம்பெனி வச்சிருந்த இடத்தோட ஓனர் ஆள் பார்க்க நல்லா சீத்தாப்பழ சீசனுக்கு பிறந்த சித்திரக்குள்ள மாதிரியே இருப்பா போல. அவர் மூடியிருந்த கம்பெனிக்கு வாடகையை கொடு வாடகையை கொடுன்னு கேட்டு உயிர் எடுக்கிறாரு. சரின்னு இருக்கிற நகையெல்லாம் விற்று கித்து அதையும் செட்டில் பண்ணால் பிரச்சனை முடிகிற மாதிரி தெரியல. என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தான் ஃபேஸ்புக்கில் ஒரு நாள் ஒரு வீடியோ மாட்டுச்சு. இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா வீடியோ எக்ஸ்பிளனேஷன், இதே மாதிரி ஒரு வீடியோவை 2 வருஷத்துக்கு முன்னால் நான் பார்க்குறேன். பார்த்ததும் எனக்கு ஒரு மாதிரி புரிப்பாகி போச்சு. ஏன்னா நான் ஹாலிவுட் படம்லாம் பார்ப்பேன், பட் தமிழ் டப்டில் இருந்தால் மட்டும்தான் அந்த படத்தை பார்ப்பேன். இங்கிலீஷ்லேயோ இல்லை வேறு லாங்குவேஜ்லேயோ இருந்தால் சீனை கூட மாட்டேன். இப்படிப்பட்ட எனக்கு அந்த வீடியோ புதுசாக இருந்துச்சு. பரவாயில்லையே, நம்ம இங்கிலீஷ் படமே பார்க்க மாட்டோம், இங்கிலீஷ் படத்தோட கதையை தமிழில் சொல்கிறாங்களே, கேட்கவும் ஆர்வமாக இருக்குது, படமும் 1/2 மணி நேரத்துக்குள்ளே முடிஞ்சு போயிடுது, கேட்போமேனு டெய்லியும் பித்து பிடிச்ச மாதிரி அந்த வீடியோவெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். கேட்க கேட்க எனக்குள்ளேயே ஒரு ஆர்வம். நம்மளும் 8ஆப்லாம் படிக்கிறப்போ பேச்சு போட்டியெல்லாம் கலந்துருக்கிறோமே, ஃபஸ்ட் ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கிறோமே.
ஏன் நம்ம இதை பண்ணக்கூடாதுன்னு எனக்குள்ள ஒரு கேள்வி. ஸோ வீட்டில் இந்த மாதிரி நான் பண்ணலாம்னு ஆசைப்பட்றேன், பண்ணலாமா வேணாமான்னு கேட்க என் தங்கச்சி சும்மா தானே இருக்க பண்ணி தொலை அப்படின்னு வெறு பேத்த. என் அம்மா கிட்ட கேட்டா, ராஜா உனக்கு ஏன்பா தேவையில்லாத வேலை, உனக்கு நகைக்கடையில் சீட்டு எழுதுற வேலை பார்த்து வச்சிருங்க, போய் அந்த வேலையை பாருன்னு அவங்க இன்னும் வெறு பேத்துறாங்க. என் அப்பாவை லிஸ்ட்லேயே சேர்க்க வேணாம், ஏன்னா நான் எது சொன்னாலும் அவர் ஓகேன்ற மாதிரி சொல்லிடுவார். இந்த மூணு பேர் மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு ஆள்கிட்டையும் ஒரு சேனல் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன், என்ன பண்ணலான்னு கேட்க அந்த முக்கியமான ஆள் யாருன்றது நான் பின்னால் சொல்கிறேன். அவங்க கிட்ட கேட்டதும், ஓ மை காட் சேனல் ஆரம்பிக்க போறியா, சூப்பர் சூப்பர் ஆரம்பி, நீ ஜெயிக்க பிறந்தவன் சாதிக்க பிறந்தவன் அவங்க பலவிதமான உசுப்பலை போட அப்படி உருவானது தான் டப்ஸ் தமிழ் சேனல். ஆரம்பித்ததும் எனக்கு என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியலை, ஏனோ தானோன்னு சேனல் ஆரம்பிச்சிட்டேன், என்னடா இது மணல் குதிரை நம்பி ஆற்றுல இறங்கிட்டோமா அப்படின்னு எனக்குள்ளேயே ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா எந்த படம் செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியலை, அப்படியே ஒரு படத்தை செலக்ட் பண்ணி பார்த்தா அந்த படமும் புரியலை, அதையும் மீறி புரிஞ்சுக்கிட்டு படத்தை ஏனோ தானோன்னு எடிட் பண்ணால் காப்பிரைட் பிரச்சனை வேறு வருது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், என்னதான் பிரச்சனை நடந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டு வீடியோ போடுறப்போ அதை பார்க்கறதுக்கு 10 பேர் இருந்தால் பரவாயில்லடா, இந்த 10 பேர் நம்ம வீடியோ பார்க்குறாங்கல்ல அந்த பிரச்சனைலாம் சமாளிச்சிருவோன்ற ஒரு தைரியம் வரும். அந்த 10 பேர் கூட அந்த டைமில் என்கிட்ட இல்லை, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர், அப்புறம் முக்கியமான ஆள் நான் ஒருத்தவங்களை சொன்னேன்ல அவங்க. இது மட்டும் இல்லாமல் நானே ஒரு 4-5 மெயில் ஐடி வச்சுக்கிட்டு அதிலேயே ரிப்பீட் மோடில் போட்ட வீடியோவை திரும்ப திரும்ப பார்த்துட்ருப்பேன். அப்புறம் ரோட்டில் போகிற வரவங்க செல்லலாம் வாங்கி அதில் வீடியோஸை பார்த்து வியூஸ் ஏற்றுவேன். என்ன தான் பண்ணாலும் சரி வியூஸ் 10-15 தான் வரும். ஒரு கட்டத்தில் எனக்கு வெறுத்து போச்சு, யாரா என்னடா இது, ஹெல்ப் பண்ணவும் ஆள் இல்லை, எல்லாத்தையும் தனியாக பண்ணுறோம், இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியும் வீடியோவை யாருமே பார்க்க மாட்டாங்களே, இது நமக்கு செட் ஆகாது போல், வேறு வேலை ஏதாவது பார்த்துக்கலாம் அப்படின்ற முடிவு எடுத்து முக்கியமான ஆள் இருக்காங்கல்ல அவங்கக்கிட்ட இதை பற்றி சொல்கிறப்போ, லூசா நீ போக போக தான் பார்ப்பாங்க, எடுத்தது எல்லோரும் பார்த்துருவாங்களா, நீ என்ன அவ்வளோ பெரிய உடலங்காவா, நீ போட்டவொன்னே எல்லோரும் பார்க்குறதுக்கு போக போக தான் வரும், அது வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருன்னு அவங்க எனர்ஜி கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் சேனலை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைபரை ஏற்றிக்கிட்டே இருந்தாங்க. சப்ஸ்கிரைபர் அவங்களுக்காக வராங்க, நம்ம வீடியோஸை பார்க்க மாட்டாங்கல்ல, வீடியோவோட வியூஸ் அப்படியே தான் இருக்குது. சத்தியமாக சொல்கிறேன், ஒரு நாளைக்கு ஒரு வியூஸ் ஏறும் பொழுதும் வெளியேருந்து யாராவது பார்த்தாங்கன்னா மேபி அது எனக்கு தெரிஞ்சவங்களா கூட இருக்கலாம, பட் அந்த ஒரு வியூஸ் எனக்கே தெரியாமல் ஏறினா பரவாயில்லடா நம்ம வீடியோவை யாரோ ஒரு ஆள் பார்த்துருக்காங்கடா அப்படின்ற குஷியில் இருப்பேன். முத முதல்ல நம்ம சேனலில் வீடியோவுக்கு 100 வியூஸ் வந்துச்சுன்னா அந்த வீடியோ த கேங்ஸ்டர் த காப் த டெவில்னு அந்த டைமில் ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதுக்கு தான் முத முதல்ல 100 வியூஸ் வந்துச்சு. பட் மீதி வீடியோஸ்லாம் பழைய கண்டிஷன்லேயே தான் இருந்துச்சு. இப்படியே 2 மாதம் போக இனிமேல் இதை நமக்கு சரிப்பட்டு வராது, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நான் மனசுடைஞ்சு உக்காடுறப்ப தான் டால்மேன்ன்ற ஒரு படம் எனக்கு கை கொடுத்துச்சு. வெளியேருந்து பல பேர் அந்த வீடியோவை பார்க்க ஆரம்பித்தாங்க. அந்த ஒரு நாள் நான் பட்ட சந்தோஷத்தை வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. அதுக்கப்புறம் போடுற வீடியோஸ்லாம் ஓரளவுக்கு நல்லா போக, இன்றைக்கி நான் வீடியோ போடுறப்போ, ப்ரோ உங்களோட வாய்ஸ் நல்லாயிருக்கு, உங்களோட ஸ்லாங் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா, ஆனால் அந்த டைமிங்கில் நான் வீடியோ போடுறப்போ, டேய் நீ எல்லாம் எதுக்குடா பேச வர, என்னடா வாய்ஸ் இது, கேனா பூனா மூணா குணா மாதிரி இருக்குன்னு பச்சை பச்சையெல்லாம் கமெண்டில் திட்டினாங்க. அப்போவும் நான் சோர்ந்து போய் உட்காடுறப்போ அதே முக்கியமான ஆள் தான், சூரியனை பார்த்து நாய் குலைச்சா வலிக்கிறது நாயோட வாயா இல்லை சூரியனோட காதான்ற கேள்வியே கேட்டாங்க. பரவாயில்ல பஞ்சலாம் நல்லா பேசுகிறீங்களேன்னு பதிலுக்கு அவங்களுக்கு ஒரு கலாயை போட்டுட்டு திட்டுங்கடா, இனிமேல் கமெண்ட்ஸில் எவ்வளோ வேணால் திட்டுங்கடா, யூஸ் மீ யூஸ் அப்படின்னு எனக்குள்ள நானே, அவங்க திட்டா திட்டு போகிறாங்க நீ உன்னோட வேலையை பாருன்னு வழிமுறையை வகுத்து வீடியோ போட ஆரம்பித்தேன். போக போக சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் கூடுனாங்க, அப்படியே இன்னைக்கு இந்த நிலமையில வந்து நிற்கிது. நடுவில் கம்பெனின்னு ஒன்று சொன்னேன் இல்லையா, அது கொரோனா காலகட்டத்தில் க்ளோஸே ஆகிப்போச்சு. இப்போதைக்கு யூடியூப் இதை மட்டுமே தான் பார்த்துட்ருக்கேன். இந்த கதை முடிஞ்சு போச்சா, அடுத்தது காதல் வாழ்க்கைன்னு பார்க்குறப்போ, நான் 5ஆப்பில் ஜானகி டீச்சர்லேருந்து காலேஜில் மலர் டீச்சர் மாதிரி இருக்கிற ஒரு ப்ரொஃபஸர் முதற்கொண்டு பல பேரை காதலிச்சிருக்கேன், பட் பதிலுக்கு என்ன காதலிச்சது ஒரே ஒரு பொண்ணு தான், அந்த பொண்ணு தான் நான் சொன்ன முக்கியமான ஆள். இன்றைக்கி யூடியூப்பில் நானும் ஒரு ஆளாக இருக்கிறேன்னா அதுக்கு காரணமே அவங்க தான், கிட்டத்தட்ட 6 வருஷ காதல். அந்த 6 வருஷம் என்ன மஜான்றீங்க, ஒரே கிளிகளுப்பு தான், நம்மளை சுற்றி 1000 பிரச்சனை இருந்தாலும் செட்டு கடையில் வாங்கின ஸ்வீட்டு விடா மாதிரி அவங்க இருக்கிறதுனால பிரச்சனைகள் எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. இப்படி நமக்கு இவ்வளோ சப்போர்ட்டாக இருக்காங்களே, இனிமேல் வாழ்க்கையே ஸ்மூத்தாக போகணும்னு நினச்சா இங்கேயும் ஒரு ஆப்பு. இது என்னோட விதி செஞ்ச வேலையா இல்லை ஆண்டவனோட சதி செஞ்ச வேலையான்னு தெரியல. என் வீட்டுக்கு அந்த பொண்ணை பிடிச்ச மாதிரி அந்த பொண்ணோட வீட்டுக்கு என்ன பிடிக்கல, இந்த பட்டாசு கடையில் வைக்கிற 10 ரூபா ஊதுவத்திக்கெல்லாம் பொண்ணை கொடுக்க மாட்டேன்னு அவங்க சொல்ல, வீட்டுக்கு ஒரே பொண்ணாக இருக்கிறதுனால அம்மா அப்பா வீட்டு வர முடியலன்னு அவங்க அவங்களோட ஃபீலிங்கை சொன்னாங்க. பிடிச்சவங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மரியாதை கொடுக்கறது தானே காதல்ல. ஸோ ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் பேசி மியூச்சுவலாக பிரிஞ்சிட்டோம். இப்போ சிங்கிள் அண்ட் யங்காக சுற்றிட்டு இருக்கேன். இதுதான் என்னோட மகாமட்டமான வாழ்க்கை வரலாறு. ஆவேசத்தில் 10 நிமிஷத்துக்கிட்ட அறு அறுன்னு அறுத்து தள்ளிட்டேன், ரொம்ப முகப்பட்டிருந்தா கோச்சிக்காதீங்க. ஸோ நாளைக்கு போட போகிற வீடியோவில் எந்த பிரச்சனையும் வராது, கண்டிப்பாக வீடியோ போட முடியுன்ற நம்பிக்கையில் இதோட இதை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ, டடா பாய் பாய்.